ஆனைமுகனின் தம்பி, அரோகரா விரும்பி, ஈசனின் இளைய மகன், முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே, இன்று 13/3/2018 ஹே விளம்பி வருடம் மாசி மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஏகாதசி திதி, உத்திராடம் பின் திருவோணம் நட்சத்திரம், கௌளவ கரணம் பிரபாலிஷ்ட யோகம் பின் சித்த யோகம் கூடிய நாள். சூலம் வடக்கு வடமேற்கு, நாளிகை 12 பரிகாரம் பால். இன்றைக்கி முருகக்கடவுளுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபடலாம். ராகுகேது தோஷம் உள்ளவங்க கூட முருகக்கடவுளை வழிபட சரியாகும். ஏன்னா பாம்பு அவர் காலடியில் இருக்குது, சிவன் கழுத்தில் இருக்குது, முருகனுக்கு காலடியில் இருக்குது. இதிலிருந்து சிவனை விட பெரியாள் முருகன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் சிவனே தான் முருகன்னு தெரிஞ்சுக்கு. சிவனுடைய உருவமே அப்படியே வெளிப்பட்டது தான் முருகன். அப்போது இந்த உருவத்தில் சர்ப்பம் காலடியில் இருக்குது, அதனால் முருகனை வழிபட சர்ப்பதோஷம், கால சர்ப்பதோஷம் உள்ளவங்களுக்கு இந்த பாதிப்பு நீங்கும். ராகுகேது தோஷம் உள்ளவங்க முருகனை தொடர்ந்து வழிபட்டு வர அவங்களுக்கு இன்னர்கள் அகலும், திருமண தடை விலகும். இன்றைக்கி முருகனுக்கு செவ்வரளி மாலை கொடுத்து அல்லது செவ்வரளி மலர்கள் கொடுத்து சண்முகார்ச்சனை கூட செய்யலாம், இல்லை சத்ரு சம்ஹார பூஜை பண்ணலாம், இல்லை அபிஷேகம் செய்து வழிபடலாம். பாலபிஷேகம் தேனபிஷேகம் விட எல்லா திரவியங்களையும் அபிஷேகம் செய்து வழிபடலாம். அது பிரித்து சொல்கிறதுனால தங்கிட்ட திறமை அதிகமாக இருக்குன்னு சில பேர் நினச்சி அப்படி சொல்கிறாங்க. எல்லா திரவியங்களையும் பண்ணுறது நல்லது. அதில் முக்கியமாக எல்லா திரவியங்களையும் பண்ண முடியும்னா பாலில் மட்டும் பண்ணலாம். அது சத்ரு சம்ஹார மந்திரம் படிக்கலாம், கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம், கந்தகுரு கவசம் படிக்கலாம், முருகனுடைய பாடல்களை பாடலாம். இனி இன்றைய கிரகங்களை பார்க்கும்போது சூரியன் கும்பபகை, சந்திரன் மகரத்தில் இருக்கக்கூடிய இடம் வந்து சமநிலை. செவ்வாய் தனுசில நட்பு, புதன் மீனத்தில் நீசம், குரு வந்து துலாத்தில் பகை வக்ரம், சுக்கிரன் மீனத்தில் உச்சம், சனி தனுசில சமம், ராகு கடக பகை கேது. மகர நட்பு பெற்றிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை வானமண்டலத்தில் இருக்குது. இனி இன்றைய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம். முதல்ல வந்து மேஷ ராசி. அசுவினி பரணி கிருத்தி கொண்டாம்பது கொண்டு ராசி, ராசி அதிபதி செவ்வாய், 10 சந்திரன், தொழில் பற்றிய அக்கறை அதிகரிக்கும். குருவுக்கு கேந்திரத்திலிருந்து ஜிகேசர யோகம் பெறுது. சுக்கரன் 12 இருக்கிறது நன்மையினாலும் அது 2-7 குடையவன். இப்போ குடும்பத்துக்காகவும் இணைக்காகவும் செலவு பண்ணுவீங்க. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கலாம், அதுக்காக கூட செலவாகும். வெளியூர் பிரயாணம் இருக்கும், அதுக்காக செலவாகும். சுற்றுலா சென்று வருவீங்க, புதிய வாகனம் எடுப்பீங்க, அதுக்காக கடன்பட நேரும். ஏன்னா கடந்த காலத்தில் பணம் பெரிதாக மிச்சம் இல்லை, நீ கடன் பெற்று தான் உன்னை செய்யணுங்கிற நிலை, பற்றாக்குறை ஆசை அதிகம் இருக்கு. ஆனால் அதுக்கேற்ப வரவில்லை. அப்போ ஆசைகளை குறைச்சிட்டா வேலை முடிஞ்சது, துன்பம் இல்லை. இதுதான் ரொம்ப அற்புதமான ஒரு படிப்பினை, நல்ல கருத்து. அஸ்வினியில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், பரணியில் பிறந்தவங்க முருகனையும், கிருத்திகளை பிறந்தவங்களும் முருகனையும் வழிபடுங்க. அடுத்தது ரிஷபராசி. கிருத்தி 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசேடம் 1, 2 பாதங்கள் இருக்குது. ராசி அதிபதி சுக்கிரன். இன்றைக்கி மகிழ்ச்சிக்குரிய சந்தர்ப்பம் இருக்கும். குரு வக்ரம் பொருளாதார நெருக்கடியை தீர்க்கும். சந்திரனோட போக்கு தெய்வ வழிபாடு, தெய்வத்து மேலே ஈடுபாடு அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தம் கையெழுத்து ஆனதில் அது முடிக்க முடியாமல் இருந்ததை திரும்ப ஆட்கள் வந்து முடிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடக்கும். பணம் பேங்க்கில் சேங்ஷன் ஆகாமல் இருந்து இழுபடியாக இருந்துச்சுன்னா இன்றைக்கி நல்ல செய்தி காதுக்கு வரும், பணம் உங்கள் கைக்கு வரும். கிருத்திகளை பிறந்தவங்க பெருமாளையும், ரோகிணியில் பிறந்தவங்க சிவனையும், மிருகசீடத்தில் பிறந்தவங்க விநாயகரையும் வழிபடுங்க. அடுத்தது மிதுன ராசி. மிருகசீடம் 3, 4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன் இன்றைக்கி சந்திரன் அஷ்டமத்தில் இருக்குது. களத்திர ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல சனியும் செவ்வாயும் கூடியிருக்கு. பேச்சில் கவனம். இவன் ஒரே வார்த்தை ஒன்றும் இல்லாமல் பண்ணி போடு, யோசித்து செயல்படணும், பின் விளைவுகளை ஆராய்ந்து பேசணும். அதுதான் இன்றைக்கி ரொம்ப முக்கியம். போக்குவரத்தில் மிக மிக கவனம். லெஃப்டில் ஓவர்டேக் பண்ணுறது, ரைட்டில் முன்னாடி போகிறவங்க எந்த நிலையில் போகிறாங்கன்னு தெரியாமல் அவங்களை கேட்காமல் ஓவர்டேக் பண்ணுறது இதெல்லாம் கூடாது. பைக்கில் போனால் ஹெல்மெட் போடுங்க, காரில் போனால் பெல்ட் போடுங்க, இதெல்லாம் போட்டுன்னு சொல்லிட்டு வேகமாக போகாதீங்க.
ஹெல்மெட்டுக்குள்ளே ஃபோன் ஸ்பீக்கர் வச்சுட்டு நீங்கள் வந்து பேசிகிட்டே போகாதீங்க. மன ஒரு பக்கம் இருந்து உடல் ஒரு பக்கம் இருந்தால் எப்படிங்க வண்டி போகும்? ஹெல்மெட்டு மட்டும் போட்டிருந்தா போதுமா? நிறைய பேர் ஆர்ன் அடித்து ஹெல்மெட் போட்டவங்க விலகிறதே இல்லை. காரணம் என்னென்னா உள்ளே பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க, அப்புறம் பார்க்கும்போது தெரியுது. இது மிகவும் தவறு. அதாவது ஃபோன் சைலண்ட்டில் போட்டு தான் வண்டியை ஓட்டணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மிருகசீடத்தில் பிறந்தவங்க நவக்கிரகங்களையும், திருவாதிரையில் பிறந்தவங்க அம்மனையும், புனர்பூசத்தில் பிறந்தவங்க நம்மாழ்வாரே வெளிப்படுங்க. அந்த ஆழ்வார்களில் வந்து நாயன்மார்கள் மாதிரி இறைவனுடைய அம்சமே அவங்க. அவங்கள வழிபடுறது சிறப்பு. அது பெருமாளுக்குரிய சிறப்பு. ராமருடைய நட்சத்திரம். அடுத்தது கடகராசி. புனர்பூச நான்காம் மாதமும் பூச நான்கு பாதங்களும் ஆயில்யம் நான்கு பாதங்களும் இருக்கு. ராசி அதிபதி சந்திரன். சில பேர் படித்ததை வச்சு மட்டும் பேசுவாங்க, நான் அதில் படிச்சிருக்கேன் சார் அப்படி போட்டிருக்கேன், இதில் படிச்சிருக்கேன் சார் இப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு. அது எல்லாமே சரியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆயிரம் பேரத்தில் ஒருத்தர் அவருடைய நோக்கத்தில் எழுதுறது, ஆனால் அது ஆராய்ஞ்சு தான் பேசணும். அது அப்படி அப்படியே சொல்லும்போது பலருக்கு துன்பம் ஏற்படும். ஒருத்தங்க சொல்கிறாங்க, இத்தனை காலத்துக்கு இந்த நாளுக்கு மேலே இருக்க முடியாதுன்னு ஒருத்தர் சொல்கிறார், அதுக்கப்புறம் அவர் இருக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தர் சொல்கிறாரு, முதல்ல ஒரு ரெண்டு ஜாதகம் கொண்டு போய் கொடுத்தவங்க ஒருத்தர்கிட்ட, அவர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அப்புறம் வேறு பேரில் கொண்டு போய் கொடுத்தங்க பண்ணலான்னு சொல்கிறாருங்க, அதுக்கு பணம் வாங்கிட்டாருங்க வேண்டான்னு சொல்கிறக்கு முதல்ல. வேறொருத்தர் அந்த பொண்ணை கட்டிக்கிறதுக்காக அவர்கிட்ட அவங்க வந்தால் வேண்டான்னு சொல்லிடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னு. இதெல்லாம் வந்து மனித பிறப்பா, தொழில் தர்மமா, இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. தொழில் இது வந்து ஆன்மீகம், தெய்வத்தன்மை உள்ள தொழில். இதை வந்து மற்ற எந்த தொழிலையும் அது நியாயம் இருக்கணும். இதில் அதிகப்படியான நியாயம் இருக்கணும். ஃபீஸ் அதிகமாக வாங்குறது ஒரு பிரச்சனை இல்லை. இன்றைக்கி காலத்துக்கு தகுந்த மாதிரி மறைமுகமாக அவங்களுக்கு தெரியாமல் வாங்க பண்ணக்கூடாது எதையும். அதுதான் தப்பு, அது துரோகம். அந்த மாதிரிலாம் வந்து அந்த குழப்பங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி குழப்பங்கள்லாம் உங்களுக்கு வராது. இன்றைக்கி சந்திரனுடைய நிலைப்பாடு சிறப்பாக இருக்குது. ஆனாலும் யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு தெரிஞ்சு ஒன்று செய்யணும். அது தெரியும் இன்றைக்கி உங்களுக்கு. புனர்பூசத்தில் பிறந்தவங்க அம்மனையும், பூசத்தில் பிறந்தவங்க பைரவரையும், ஆயிலத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும் வழிபடுங்க. அடுத்தது சிம்ம ராசி. மகம் நான்கு பாதங்களும் பூரம் நான்கு பாதங்களும் உத்தரம் ஒரு பாதம் இருக்கும். ராசி அதிபதி சூரியன். இந்த ராசிக்கு சந்திரனுடைய நிலைப்பாடு விரையாதிபதி மறைஞ்சிருக்கிறது பரவாயில்ல. விரயங்கள் கட்டுப்படும். எப்பவுமே வரவை விட செலவு குறைஞ்சா தான் நல்லது. ஆக இன்றைக்கி விரயங்கள் கட்டுப்படுறதுனால மகிழ்ச்சி இருக்கும், சேமிப்பு கூடும்னு சொல்லக்கூடிய நாள். மகத்தில் பிறந்தவங்க பைரவரையும், பூரத்தில் பிறந்தவங்க ஆண்டாளையும், உத்தரத்தில் பிறந்தவங்க சபரிமலை ஐயப்பனையும் வழிபடுங்க. அடுத்தது கன்னிராசி. உத்திரை இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் அஸ்தம் நான்கு பாதங்களும் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களும் இருக்கு. ராசி அதிபதி புதன். இன்னைக்கு ஐந்தில் சந்திரன். நல்ல அறிவு விருத்தி உண்டாகும். புதிய விஷயங்களை கண்டுபிடிப்பீங்க, புதிய கருத்துக்களை சொல்வீங்க. சில பேர் நினைப்பாங்க, இது வேற இதில் யாரோ சொன்னதை எடுத்து போட்டிருக்கார் போல இருக்கு அப்படின்னு. அது வெளிநாட்டுக்காரங்க சொன்னால் நம்புவாங்க, நம்ம சொன்னால் நம்ப மாட்டாங்க. நமக்கு அறிவு இருந்தாலுமே நம்ப மாட்டாங்க. ஒருத்தர் சொல்கிறார் அப்படித்தான், நீங்கள் பேசலீங்க, உங்களுக்குள்ளே வேறு யாரோ இறங்கி பேசுகிற மாதிரி இருக்குங்க அப்படின்னு. ஏன்னா நாம் சாதாரணமாக இருக்கிறோம் ஊரில், அந்த பகட்டில்ல. அதனால் சாதாரணமாக இருக்கிறவர் எப்படி பேச முடியுங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. யாருக்குள்ளேருந்து எது வேணாலும் வரும். ஒரு விதை சாதாரணமாக இருக்குது, அது மண்ணில் போட்டால் அது மிகப்பெரிய விருட்சமாக வளருது. அப்படித்தான் ஒவ்வொரு மனிதன், சாதாரணமான மனிதன், அவனுக்குள்ள ஒரு விஸ்வரூபம் இருக்கும், பல கருத்துக்கள் இருக்குது, பல திறமைகள் இருக்கும். ஆனால் அது வெளிப்படுத்துகிற இடத்துல தான் வெளிப்படுத்தணும், எல்லா இடத்துலையும் வெளிப்படுத்தக்கூடாது. அப்படி நீங்கள் வெளிப்படுத்த வேண்டிய இடத்துல வெளிப்படுத்தி அது வெற்றி பெறுவீங்கன்னு சொல்லக்கூடிய நாள். உத்தரத்தில் பிறந்தவங்க பைரவரையும், அஸ்தத்தில் பிறந்தவங்க பெருமாளையும், சித்திரையில் பிறந்தவங்க குலதெய்வத்தையும் வழிபடுங்க. அடுத்தது துலாம் ராசி. சித்திரை மூன்று நான்கு பாதங்களும் சுவாதி நான்கு பாதங்களும் விசாக ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்கிரன். இன்னைக்கு வெளியூர் பிரயாணம் இருக்கும். கல்வி, பதவி, சுகம், தாய்வழி உறவுகள், வீடு,
வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான முயற்சிகள் இருப்பீங்க. சித்திரையில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், சுவாதியில் பிறந்தவங்க அம்மனையும், விசாகத்தில் பிறந்தவங்க பெருமாளையும் வழிபடுங்க. அடுத்தது விருச்சிகர ஆசை. விசாக நான்காம் மாதமும் அனுஷ நான்கு பாதங்களும் கேட்டை நான்கு பாதங்களும் இருக்கும். ராசி அதிபதி செவ்வாய். இன்றைய கிரக நிலையோட போக்கு இளைய சகோதர வழியால் நன்மை நடக்கும். அவங்களோட விரோதம் இருந்தால் நீங்கும். வெளியூர் பிரயாணம் இருக்கும், கல்வியில் முன்னேற்றம் இருக்கும், உறவுகளால் நன்மை நடக்கும்னு சொல்லக்கூடிய நாள். விசாகத்தில் பிறந்தவங்க பெருமாளையும், அனுஷத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும், கேட்டையில் பிறந்தவங்க குலதெய்வத்தையும் வழிபடுங்க. அடுத்தது தனுசு ராசி. மூலம் நான்கு பாதங்களும் பூராடம் நான்கு பாதங்களும் உத்திராடம் ஒரு பாதம் இருக்கு. ராசி அதிபதி குரு. வெளியூர் பிரயாணங்களுக்கு உண்டான சந்தர்ப்பம் இருக்கு. பண தேவைகள் பூர்த்தியாகும். ஸ்டாக்கு உண்டான பொருளெல்லாம் விற்று தீரும். ஏன்னா விரயங்களுக்காக வெயிட் பண்ணிங்கன்னா விரயத்தால் பணம் வரும். உடல் ஆரோக்கிய குறைவு இருந்தால் அது சரியாகும். இன்றைக்கி மூலத்தில் பிறந்தவங்க அம்மனையும், பூராடத்தில் பிறந்தவங்க பெருமாளையும், உத்திராடத்தில் பிறந்தவங்க சப்த கண்ணீரையும் வழிபடுங்க. அடுத்தது மகர ராசி. உத்திராட இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் திருவோணம் நான்கு பாதங்களும் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சனி. இந்த ராசிக்கு ஜென்மச்சந்திரன் விரயங்களை கட்டுப்படுத்துவார். ஏழுக்குடையவன் ஜென்மத்தில் இருக்கும்போது இணையால் நன்மை நடக்கும். ஒன்பது பத்து குடைய கிரகங்கள் ஒன்று கூடி இருக்கிறதுனால இறைவனோட அருள் உங்களுக்கு நெருங்கி இருக்கும். ஆக பிரச்சனைகள் தீரும், தீயோர் விலகி செல்வாங்க, நல்லோர் வந்து சேர்வாங்கன்னு சொல்லக்கூடிய நாள். உத்திராடத்தில் பிறந்தவங்க பெருமாளையும், திருவோணத்தில் பிறந்தவங்க விநாயகரையும், அவிட்டத்தில் பிறந்தவங்க சப்த நாகரையும் வழிபடுங்க. அடுத்தது கும்பராசி. அவிட்டம் மூன்று நான்கு பாதங்களும் சதயம் நான்கு பாதங்களும் புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சனி பகவான். முன்னேற்ற சிந்தனையும் இருக்கும், அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். வெற்றிக்கனியை பறிக்கிறதுல குறியாற்பீங்க, பறிச்சிருவீங்க. இன்னைக்கு செலவுகள் கொஞ்சம் கூடுதல் வைக்கும். எதிரிகளோட சூழ்ச்சியால், மறைமுக சூழ்ச்சியால நேரடியாக எதிர்க்க முடியாது. கல்வியில் முன்னேற்றம் கூடும். பெண்களுக்கு ஆதாயமான நாள். அவிட்டத்தில் பிறந்தவங்க பைரவரையும், சதயத்தில் பிறந்தவங்க சிவனையும், புரட்டாதியில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும் வழிபடுங்க. அடுத்தது மீன ராசி. புரட்டாதி நான்காம் மாதமும் திரட்டாதி நான்கு பாதங்களும் ரேவதி நான்கு பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி குரு பகவான். இந்த ராசிக்கு சந்திரன் ஐந்து குடைவன் லாபமேறி குருவுக்கு கேந்திரத்தில் கஜகேசரி யோகம் பெற்றிருக்கிறது சிறப்பு. யோக சாரம் பெற்ற நிலையில் சந்திரன் உங்களுக்கு செய்துள்ள முன்னேற்றத்தையும் லாபத்தையும் கொடுப்பார். புதிய முயற்சியை கையிலெடுக்க வைப்பார். அதுக்கான வேலைகளை முடுக்கி விடுவார். கல்வியில் ஏற்றம் இருக்கும். விவசாயத்தில் நன்மை இருக்கும். கால்நடைகள் ஆதாயம் கொடுக்கும். புரட்டாதியில் பிறந்தவங்க அம்மனையும், உத்திரட்டாதியில் பிறந்தவங்க குலதெய்வத்தையும், ரேவதியில் பிறந்தவங்க சனி பகவானையும் வழிபடுங்க. நேர்களை இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டீர்களவை பொதுவானவை. உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி யந்திரங்களை அறிந்ததற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிடன் கணித வாஸ்து நிபுணர் அன்னூர் கே ஆர் வேலுசாமி. வணக்கம் நேயர்களே.